Hello children, இன்னைக்கு exercise 4.1ல sum number 6 பார்க்க போறோம். From the given figure, name parallel lines, intersecting lines, points of intersection. இப்ப இந்த பிக்சர்ல இருந்து parallel lines, intersecting lines, point of intersection எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இந்த பிக்சர் இந்த ஃபிகர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 லைன்ஸ் இருக்கு. இதுல வந்து parallel lines அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற லைன் இருக்கு, சிடிங்கிற லைன் இருக்கு, இஎஃப்ங்கிற லைன் இருக்கு, ஐஜேங்கிற லைன் இருக்கு, ஜிஹெச்ங்கிற லைன் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆகிற லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஇஎஃப் ஐஜே இந்த மூணுமே பேரலல் லைன்ஸ். ஸோ இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல், இதுக்கு இதுவும் பேரலல் தான். ஸோ மூணு பேரா பேரலல் லைன்ஸ் இருக்கு இதில். இப்போ பேரலல் லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிடி அண்ட் இஎஃப் ஆர் பேரலல். சிடிக்கு இஎஃப் பேரலல், அடுத்து இஎஃப் அண்ட் ஜிஹெச் ஆர் பேரலல். சாரி, ஜிஹெச் இல்லை, ஐஜே. ஜிஹெச் வந்து கிராஸாக இருக்கு, இஎஃப் அண்ட் ஐஜே ஆர் பேரலல். ஸோ இஎஃப் அண்ட் ஐஜே. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சிடியும் ஐஜேவும் பேரலல். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுனா சிடி அண்ட் இஎஃப், இஎஃப் அண்ட் ஐஜே எழுதணும். இப்போ சிடி அண்ட் ஐஜே ஆல்சோ இஸ் பேரலல். ஸோ அதே எழுதணும், சிடி இஸ் பேரலல் டு ஐஜே. ஸோ இவ்வளோ தான் பேரலல் லைன்ஸ்னு பார்க்கும்போது. அடுத்து வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம பார்த்தா தான் எந்தெந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியும். 1, 2, 3 இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் லைன்ஸ் எந்தெந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணியிருக்க லைன்ஸ் வந்து ஏபி அண்ட் சிடி. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஏபி அண்ட் இஎஃப். ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்குது. ரெண்டு மூணு மூணு செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஏபி கூட ஜிஹெச்சும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு, ஏபி கூட ஐஜேவும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு, அதே போல ஜிஹெச்சும் ஐஜேவும் கூட இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மூணு பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்குது நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதை எழுதிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இன்டர்செக்டிங், இந்த ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அதாவது ஏபியும் சிடியும் இன்டர்செக்ட் ஆகிருக்கிற பாயிண்ட்டு தான் இது. ஏபி கூட சிடி இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்னு பார்க்கும்போது ஏபி கூட இஎஃப். ஸோ ஏபி அண்ட் இஎஃப் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறது தான் அந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி இப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி கூட ஐஜேவை ஃபஸ்ட் எழுதிடுவோம். ஸோ ஏபி கூட ஐஜே எழுதியாச்சு. அடுத்து ஏபி கூட ஜிஹெச் இன்டர்செக்ட் ஆகிருக்கிற பாயிண்ட்டும் இதுதான். ஸோ ஏபி அண்ட் ஜிஹெச் ஃபஸ்ட்டு ஏபி கூட ஐஜே போட்டோம், அடுத்து ஏபி கூட சி சாரி ஜிஹெச் போட்டாச்சு. ஜிஹெச் அடுத்து இப்போ இந்த ரெண்டு லைனும், அதாவது ஜிஹெச்சும் ஐஜேவும் கூட இன்டர்செக்ட் ஆகிருக்கிறது இந்த பாயிண்ட் தான். ஸோ அதே எழுதிடலாம், ஜிஹெச் கூட அண்ட் ஐஜே. ஸோ நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்குதுன்னா, இது ஒரு பேர், 1, 2, 3, 4, 5 பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து PQR, அவ்வளோதான். மூணு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இருக்கு, பி கியூ அண்ட் ஆர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.
என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.